உதகை நகராட்சி மார்க்கெட் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை விடுகாதிமுக அரசு கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஆளும் ஆட்சியாளர்களால் வியாபாரிகள் வஞ்சிக்கப்பட்டதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுகவினர் ஆட்சிக்கு வருவதற்காக பல வெத்து வாக்குறுதிகளை கொடுத்தனர். அதில் ஒன்றுதான் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட கடை வியாபாரிகளுக்கு வாடகையை குறைக்கிறேன் என கூறியது. மலை மாவட்டமான நீலகிரியில் உள்ள உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 2000 மேற்பட்ட கடைகள் உள்ளன. இங்கு நகராட்சியால் வசூலிக்கப்படும் வாடகை பணம் 2500 ரூபாயிலிருந்து 3000 வரை இருந்தது. சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கு சென்றிருந்த அன்றைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஒரே மாதத்தில் உதகை நகராட்சி கடைகளின் வாடகை குறைக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். இதனை உண்மை என்று நம்பிய வியாபாரிகளும் தங்களின் பொன்னான வாக்குகளை திமுகவிற்கு செலுத்தினர். முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. மேட்டுப்பாளையத்தில் நடந்த கூட்டத்தில் சொல்லியிருந்தாரு, நம்ம இவங்க பொறுப்பேற்ற உடனே வந்து இந்த ஊட்டி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கடை வாடகை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கடை வாடகை 10 மடங்கு ஜாஸ்தியாகிருக்கு, அதை கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த இதுவரைக்கும் அந்த தேர்தல் வரைக்கும் வாக்குறுதி நிறைவேற்றல. ஆனால் விடியாதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே 2500 ரூபாயாக இருந்த கடையின் வாடகையை 100% உயர்த்தி 5000 ரூபாயிலிருந்து 40000 ரூபாய் வரை உயர்த்திவிட்டது. இதுவரைக்கும் இந்த முனிசிபாலிட்டி கடை வந்து வாடகை பிரச்சனை இல்லாத இருந்தது. இப்ப வாடகை பிரச்சனை அதிகமா இருக்கு. ஒவ்வொரு கடையும் கடைகளை சாத்தி எங்களால் நடத்த முடியலன்னு சொல்லி சாவிய கமிஷனர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. திணறி போன வியாபாரிகள் கடை வாடகையை கொடுக்க முடியாமல் தத்தளிக்க தொடங்கினர். சிலர் நகையை அடகு வைத்தும் கடன் வாங்கியும் கட்டினார்கள். மூச்சு முட்ட வைக்கும் வாடகையை கொடுக்க முடியாமல் 600 பேர் தங்களின் கடையை மூடிவிட்டு கிளம்பிவிட்டனர். மீதம் செயல்பட்டு வரும் கடைகளும் நகராட்சி நிர்வாகத்தினர் எந்த நேரத்தில் கடையை மூடி சீல் வைப்பார்களோ என்ற பயத்தில் உள்ளனர். மார்க்கெட்டையே நம்பி தொழில் செய்து வந்த வியாபாரிகளின் வயிற்றில் அடித்திருக்கிறது இந்த விடியாதிமுக ஆட்சி. வாக்குறுதி அளித்தபடி கடை வாடகையை குறைத்து தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று உதகை நகராட்சி மார்க்கெட் வியாபாரிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்த்குமார்.